தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அந்த சகோதர சகோதரிகளே, இதோ நமது முன்னோர்கள் தங்கி இருக்கின்ற அவருடைய இருப்பிடத்தை தேடி வந்திருக்கின்றோம். நானே வாழ்வும் உயிரும் உயிர்ப்பும் என்று கூறிய இறைவன் இயேசு கிறிஸ்து நம்பிக்கை கொண்டு தங்களுடைய உலக வாழ்வை முடித்து அந்த இறைவனின் எந்த இறைவனே நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அந்த இறைவனிடம் சென்றிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற வேளையிலே நம் ஒவ்வொருவரும் அவர்கள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளை எண்ணி பார்ப்போம். அவர்கள் வழியாக நமது குடும்பங்களுக்கு, நமது பங்கிற்கு, இந்த சமூகத்திற்கு இறைவன் அவர்கள் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறி அவர்கள் விண்ணகம் அடைய வேண்டும் என்றும் விண்ணகத்தில் இறைவனோடு இருப்பதை நாம் ஒரு நாள் காண வேண்டிய அருளை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களை நோக்கி கொண்டாடுவோம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 43 முதல் 45 வரை. தம் மக்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளை சேகரித்து பாவம் போக்கு பறி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தோர்கள் தங்கள் பாவத்தை நின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. சொல்லுங்கள். பதில்: பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்ததிலும் என் விண்ணப்ப குரலை உம்முடைய சேவைகள் கவனமுடன் கேட்கட்டும். பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர். மனிதரும் உமக்கு அஞ்சு நடப்பவர். ஆண்டவருக்காக அவளுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கிறது. அவளது சொற்களுக்காக அவளுடன் காத்திருக்கிறேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் தலைவருக்காய் அவளுடன் காத்திருக்கிறது. இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மீதியான மீட்பு அவரிடமே உள்ளது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைவரும் முடிவில்லா வாழ்வடையுமாறு மன்றாடுவோமாக. இறந்த எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், மக்களுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் தங்கள் குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்து விரைவில் உமது ஆறுதலை பெறுவார்களாக. இறைவா, இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுடைய ஆன்மாக்களுக்கும் இரக்கம் காண்பித்து அவர்கள் உமது அரவணைத்தில் வந்து சேர்வார்களாக. இறைவா, இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகள் மீது, குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீது கருணை கண் காட்டியருடும். இதனால் அவர்கள் மது அன்பு முகத்தை காணும் பேறு பெறுவார்களாக. இறைவா, மரணமடைந்த குருக்கள், கண்ணியர், விசுவாசிகள் அனைவரும் உமது இரக்க பெருக்கத்தை முன்னிட்டு உமது ஆறுதலையும் அமைதியையும் பெறுவார்களாக. ஜெபத்தை சொல்லி வந்தவாடுவோம். உலகத்தின் ஆரம்பத்திலேயே தூய ஆவி நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார்.
நித்திய சமாதானத்தில் இவர்கள் என்றும் இளைப்பாறுவார்களாக. ஆமென்.